அக்னீஸ்வரன் சார், எல்லாம் என்னென்னா கமல்ஹாசன் வந்தார் என்ன பண்ணார் அதெல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல், எதன் காரணமாக திடுதுப்புன்னு வந்த கமல் போன எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க, தென் சென்னையில் நிற்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் கோவையே குறி வச்சுருக்கிறாரு, திரும்ப கோவைக்கு தான் போய் இந்த எல்லா வேலையும் கோவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு உடனே வந்து இந்த பக்கம் திமுக கூட உறவு, அந்த விகடனுடைய அந்த பத்திரிகை நூல் வெளியீட்டு விழாவில் போய் பேசுகிறாரு, ஏன்னா அப்போவே திரு கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டாருலாம் பேச, இது எல்லாத்தையும் ஒரு புள்ளி வச்சு பார்த்தா எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சர் சிறையில் இருக்கிறதால அங்கே இந்த கமல்ஹாசனுடைய இந்த புகழ் வெளிச்சத்தை அங்கே கொண்டு போய் வச்சு அதன் மூலமாக நம்ம ஏதாவது பண்ணலான்னு திமுக ஏதோ பிளான் போட்டிருக்கிற மாதிரி இருக்கே, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது சார், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க, அதில் நீங்கள் யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இவர் டெல்லியிலே போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து காங்கிரஸுடன் கூட்டணி வைத்து கொண்டார். சரி, இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால இவர் போய் டெல்லியில் நிற்க முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, நிற்க முடியாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தை மாதிரி காங்கிரஸும் திமுகவும் இருக்குது இப்போதைக்கு. அதனால் நாம் திமுகவை ஏன் பகைச்சிக்கிறனோ அப்படின்னு சொல்லி திமுகவுடன் கூட்டணி நாங்கள் நிற்க போகிறேன் அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம், நடிகர் கமலஹாசன் உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஆனால் அதை விட பெரிய நடிகர்கள் எல்லாம் திமுகவில் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியாம போச்சு. என்ன சார் சொல்றீங்க எனக்கு? ஏன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர் சொல்றீங்களோ அது அவரை விட இல்ல, கலைஞர் கருணாநிதி இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களா, என்ன கலைஞர் முன்னாடியே அரசியலுக்கு வர சொன்னார், நான் வராமல் போய்விட்டேன், அது தவறான முடிவு, அப்பொழுதே நான் வந்திருந்தால் நான் மத்திய அமைச்சராயிருப்பேன், நெப்போலியன் அவர்களைப் போல அல்லது ஆர் ஆசாவை போல ஏதாவது நான் மத்திய அமைச்சராயிருப்பேன் என்ற கனவுகள் இருக்குமே, ஆனால் உங்கள் துறையிலிருந்து வந்த நடிகர் வடிவேலுவை கலைஞர் தான் அரசியலுக்கு அழைத்தார், கலைஞர் தான் விஜயகாந்தை காலி செய்வதற்காக இங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு போய் திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தவர் கலைஞர். அதோட அரசியல்லையும் கதை முடிஞ்சு போச்சு. பாவம், நிறைய பேர் நான்லாம் ரொம்ப ரசித்து அண்ணன் வடிவேலு காமெடியை நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு பார்ப்பேன். அவர் எங்கடா, ஏன்னா மக்களுக்கு பிபி சுகர்லாம் குறையணும்னா நடிகர் வடிவேலுடைய காமெடியை பார்க்கணும். ஆனால் அப்படிப்பட்ட நடிகர் வடிவேலு எல்லாத்துக்கும் சுகரும் பிபியும் குறைச்சவருக்கே சுகரும் பிபியும் கூட்டி விட்டவர் கலைஞர், அதை மறந்துடக்கூடாது. வாய்ப்பே இல்லாமல் போச்சுங்க, ஆட்சி மாறிடுச்சுங்க. இன்னைக்கு வடிவேல் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு இப்போ தான் ஒரு இதுக்கு வந்திருக்கிறார். அது இருக்கட்டும். இப்போ நான் கேட்பது, நடிகர் கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, தந்தை பெரியார் அவர்களை திமுக மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும், அவருடைய சித்தாந்தம் பெரியாருடைய சித்தாந்தம் திமுகவுக்கு மட்டும்தான், அப்படி ஏதாவது எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? இல்ல அப்படி சொல்லல, என்னன்னா பெரியார் இல்ல அவரு அப்படி சொல்லல, அவர் சொன்னது வந்து கமல் வந்து சொன்னது அப்படி சொல்லல, அவர் வந்து பெரியார் வந்து திமுகவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கே சொந்தம். அதான் புரியுது புரியுது, அவர் வேற ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம், ஆனா பெரிய திருக்குறள் திருக்குறள் கூட எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் படிக்கிறோம், திருக்குறள் படி வாழ்றோமா? பெரியார் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், ஆனால் பெரியாரின் கொள்கைகளை இன்னைக்கு திமுக அதன்படி வாழுதா செயல்படுத்துதா, அதுதான கேள்வி. அப்போ நீங்க தேர்தல் அறிக்கையில ஒன்னு சொல்றீங்க, நடைமுறைப்படுத்தும் போது இல்லைங்கிறீங்க. அப்போ வரவுக்கேற்ற செலவு செய்யணும்னு பெரியார் சொல்றார், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல எல்லா விலையும் ஏத்தி விட்டு கொரோனாவுக்கு பிறகு எல்லா விலையும் ஏத்தி இன்னைக்கு மக்களை சிரமப்படுத்தலாம். ஒரு கேள்வி கூட கேட்காம எடுத்த உடனே திருதிப்புன்னு வந்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வர போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? அதுவும் மக்கள்கிட்ட கூட போய் சொல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தோணும் சார்? கூட்டணியை களைச்சி விடுற வேலையை இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து
யார் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்? கம்யூனிஸ்ட் நாடா, கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்க சீட்டு இல்லை அப்படின்றத மறைமுகமாக எடுத்து காட்டுகிறார். ஓஹோ, அப்ப கூட்டணிக்குள் நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம், ஆனா அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா, அங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்டுக்கு நீங்க சீட்டு தரக்கூடாது, எனக்கு தான் சீட்டு தரணும். இல்ல, எனக்கு இப்படி தோணுது, ஒருவேளை இது வந்து கமல்ஹாசன் இப்படி சொல்றாரா, இல்ல திமுக கம்யூனிஸ்டுக்கு மறைமுகமாக இதை சொல்லுதா, அடுத்தது கமல் அங்க நிக்க சீட்டு கொடுக்க போறோம், நீங்க கோயம்புத்தூரை கேட்காதீங்கிறதுக்காக கமலை இவங்க களத்துல இறக்கி விட்டாங்களாங்கிற டவுட் வருது. இப்ப இல்ல, ரெண்டுமே செய்வாங்க. ஓஹோ, ஆனா இப்ப நான் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பணிவோடு கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சொந்த ஊரு ராமநாதபுரம், ராமநாதபுரத்துல தான் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நிக்க போவதாக பல பேர் பேசிக் கொள்கிறார்கள். அது ஒருவேளை நின்றால், இந்தியா கூட்டணி சார்பாக கமல்ஹாசன் அவர்கள் அங்கு நின்றால் நல்லது. ஏன்னா கம்யூனிஸ்ட் இந்த நாட்டில் பல இயக்கங்கள், பல நல்ல திட்டங்களை கம்யூனிஸ்ட் செஞ்சிருக்கு, அதனால அங்க கம்யூனிஸ்டே வரலாம். அதனால கம்யூனிஸ்ட் காலி பண்றது சார், அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணியில இருந்து கூட எம்பி வரலாம். கம்யூனிஸ்ட் அதைத்தான் நம்ம சொல்ல வரேன். நீங்க நிக்கிறதா சொன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதிமுக கூட கூட்டணிக்கு வந்தா திரும்பவும் அதிமுக அங்க ஒரு கம்யூனிஸ்ட் தான் கொண்டு வந்துரும். ஆகவே இவங்க நினைக்கிறது என்ன சொல்றாரு, அன்புதான் பாலமாக இருக்க வேண்டும், நீங்கள் வரக்கூடிய தொண்டர்கள் வேலியாக இருக்கக்கூடாது, ஏணியாக இருக்கணும். கரெக்டு, யாருக்கு யார் ஏணியாக இருப்பது? உங்களை ஏத்தி விடுவதற்கு திமுக ஏணியாக இருக்குமா, அல்லது உங்களை மத்திய அமைச்சராக்குவதற்கு காங்கிரஸ் தான் ஏணியாக இருக்குமா, இல்லது உங்களுடன் பிரிந்து சென்ற மகேந்திரன் உங்களுக்கு ஏணியாக இருப்பாரா? அவர் தான் திமுகவுக்கு போய் ஐக்கியம் ஆயிட்டாரு, நீ அடுத்த திமுக இருந்து அவர் அங்க சீட் கேட்டு இருக்கிறதாக எல்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது கரெக்ட், இப்போ ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து மாமனார் மாமியார் வீட்டுல என்ன உரிமை, அங்கதான் உரிமை கொண்டாடணும். அது மாதிரி தான் உங்களிடந்து பிரிஞ்சு போன மகேந்திரன் அங்க போயிட்டாரு, இப்ப அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா, இல்ல உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, அல்லது காங்கிரஸ் உங்களுக்கு வேற சீட்டு எங்கேயா திருச்சியில கொடுக்குதா? ஒருவேளை திமுக கூட்டணியில அவருக்கு சீட்டு கொடுத்தாதான் மகேந்திரன் வேலை செய்வாரா? செய்வாரா? இந்த கவலை எல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? நான் கேக்குறேன், இப்ப சொல்றாருல்ல இந்த கதையெல்லாம் எதுக்குங்க? நான் இப்ப ஐயாட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்ல நீங்க எதுக்கு இப்ப கூட்டம் போட்டீங்க? அதுல எங்க கட்சி கூட்டம், அவங்க கட்சி கூட்டம் போடுறாங்க, எதுக்கு? அது எலெக்ஷன் வருது இல்ல சார், அந்த அந்த எலெக்ஷன் பத்தி தான் நாங்க பேசுறோம். நாங்க ஒண்ணு ஆசிரியரிய வரலாறு, கங்காரு எப்படி பிறந்தது, அத பத்தி நாங்க பேசல. அவங்க பப்ளிக் மீட்டிங் போடல, அரங்கத்துக்குள்ள தான் கூட்டம் போட்டாங்க. கட்சி மீட்டிங் தானது, ஏங்க அரங்க கூட்டம் தானே? அரங்கத்து கூட்டம் தானங்க அது. இருக்கட்டும், கட்சி கூட்டம் தானே? கட்சி கூட்டம், அவங்க கட்சி கூட்டம் இல்ல மக்கள் பொதுக்கூட்டமா அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியல. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க, கூட்டம் நடத்துறதா யதார்த்தமா? திமுகவுக்கு அந்த சின்ன குழந்தைய பாதுகாக்கணும்ன்ற அக்கறை இருக்கு, ஆனால் கமல்ஹாசன் அவர்களை பாதுகாப்பார்களா? நீங்க உலகத்தரம் வாய்ந்த நடிகர், ஆனால் மீண்டும் நின்று என்ன சொல்றாங்க, ஏங்க ஒரு தொகுதியில 40,000 பேர் இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும், பணியாற்றணும். இவ்வளவு விஷயங்கள் தெல்ல தெளிவா பேசிட்டீங்கல்ல, அரசியல்ல அங்க நிக்கிறதுக்காகத்தானே பேசுனீங்க. இது என்ன தெளிவா? எனக்கு இதுல என்ன தெளிவுன்னு அரசியல் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு கணக்கு சொல்றாரு சார், இங்க ஒரு 400 பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 100 பேரை பிடிச்சிங்கன்னா 4,000 பேர் ஆயிரும், 40 பேர் ஆளுக்கு 100 பேரை பிடிச்சா கூட 4,000 பேர் வருவாங்க, அது 40,000 மாறும்னு பேசுறாரு சார். விக்ரம் பட டிக்கெட் வாங்குறவங்களாம் எப்படி சார் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்க சார்? அதாவது அந்த நம்பிக்கையை விதைப்பது திரைப்பட நடிகர்களுடைய நோக்கம். அதே மாதிரி வந்துருவாங்க. நான் கேக்குறேன், ரஜினிகாந்தை விட பெரிய ஒரு நடிகர் உண்டா? சூப்பர் ஸ்டார் அரசியல், 96 காணாம போச்சு. இது சரி, கடைசி இப்ப 2021 என்ன பண்ணாரு, ஆன்மீக அரசியல் அப்படி ஒரு புதுசா வார்த்தையை காயின் பண்ணாரு, காணாம போயிட்டாரு. இனிமேல் தமிழ்நாட்டில், இனிமேல் தமிழ்நாட்டில் நடிகருக்கு வேலை இல்லை என்பதுதான் மக்களுடைய பார்வையை நான் பாக்குறேன் சார். ரொம்ப சுருக்கமா, கமலினுடைய இந்த பேச்சுக்கள் இதெல்லாமே திமுகவினுடைய ஏதாவது ஒரு திட்டமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் நியாயமானதா?
பல திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த திட்டமும் வந்து மக்கள் திட்டம் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது. அதுதான் வேதனையா இருக்குது. ஆகையினால இவங்க வந்து நடிகர் கமலஹாசனை வந்து சீட்டெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அங்க கலைஞர் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. இதயத்தில் இடம் உண்டு நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு. அண்ணா அறிவாலயம் எப்போதும் திறந்தே இருக்கும், இதயத்தில் இடம் உண்டு, உங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் இடம் இல்லைன்னு சொல்லி கதையை முடிச்சிருவாங்க. அதனால பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க, குண்ட தூக்கி போடுறீங்க, பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க சார், பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த பிஸியா இருப்பாரு. முடிச்சதுக்கு பிறகு வழக்கம் போல உங்க நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாரிய தேர்தல் முடிஞ்சோடனே அப்படியே அப்படியே வழக்கம் போல அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க